தேவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாறன். இப்போ இன்றைக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், நான் இன்றைக்கு இனிவில் நிற்கிறேன். இனிவில் நின்று இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு பேச போகிறேன். இன்றைக்கு உலகத்தில் ரெண்டாகி இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து, இப்போ நாங்கள் வாய்சனை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். வாய்சன் வந்து இனிவில் சேர்ந்தவர். அவர் சம்மந்தமான விஷயங்களை வந்து அவருடைய குடும்பத்தாரிடம் போய் தெரிஞ்சு சொல்ல போகிறோம். நான் வாய்சனோட வீடு எங்கே இருக்குது என்ற விஷயத்தையும் சொல்லி, அவருடைய சிறு காலங்களில் என்ன செய்கிறாங்க பற்றிய நாங்கள் சொல்ல போகிறோம். உண்மையிலே அவர் இனிவில், நான் இப்போ நிற்கிற இடம் வந்து இனிவில் கந்தசாமி கோயில். இந்த கோயிலினுடைய இந்த முருகன் பக்தராகிய வாய்சன் அவர்கள் இந்த இனிவில் கந்தசாமி கோயிலுக்கு தான் அடிக்கடி வர. அதோடு சேர்த்து அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பராசர பிள்ளை கோயிலுடைய கோவிலுக்கு வந்து பஜனைகள் இதுகள் பாடித்தான், அவர்களுடைய பாடல்கள் தேவாரங்கள் படித்து தான் அவர் இதில் முன்னேறி வந்திருக்கிறார். உண்மையில் அவர் இனிவிலுக்குக்கான பெருமைகள் இருக்குது. தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள் இருக்கின்ற அந்த ஊரில் இப்போ வந்து வீரமணி ஐயர் கற்பகவல்லியின் பொற்பதங்கள் எடுத்தேன் என்ற பாடலை பாடிய, பாடலை எழுதிய வீரமணி ஐயாருடைய ஊரும் எமது பராசர பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஊர் தான். அவரோடு சேர்ந்து இந்த இன்றைக்கு இளைய தலைமுறையை உலகம் ஊராக கலகி கொண்டிருக்கின்ற வாய்சனும் வந்து இனிவிலை பிறப்பிடமாக கொண்டது ஒரு பெருமையாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இனிவிலை சேர்ந்தால் நாங்களும் அந்த அவர் இனிவிலை பிறப்பிடமாக கொண்டு இப்போ உலகம் பூராகவும் ஒரு ரெண்டிங்கில் போய்கொண்டிருக்கின்றார். பல ரேப்புகள் பாடிக்கொண்டிருக்கிறார். அதுவும் தமிழில் அந்த ரேப்புகள் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது சம்மந்தமான காட்சிகள் உங்களுக்கு தரத்துக்கு இருக்கிறான். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடு சேர்த்து பில் பட்டினியை மாற்றி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான பல வீடியோக்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். உண்மையில் வாங்க என்னோடய பயணிப்பம், தொடர்ந்து என்னோட வாங்க பயணிப்பம். இதோ அவங்க வீட்டை நாங்கள் போகிறோம். அவருடைய வீட்டில் போய் அவருடைய குடும்பத்தில் போய் அந்த அவருடைய வாழ்க்கையை, அவருடைய என்ன மாதிரியான கடந்து வந்த பாதைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இருக்கிறதுதான் வந்து கந்தசாமி கோயில். கந்தசாமி கோயிலில் தான் பெரிய ஒரு உலகப் பெருமஞ்சம் இருக்கு. இந்த உலகப் பெருமஞ்சத்தில் வந்து உண்மையில் பெரிய ஒரு மஞ்சம் இருக்கிற அந்த ஏரியாவில் எந்த பிள்ளையும் சாதாரணமாக தேவாரம் படிக்கக்கூடிய பிள்ளையெல்லாம் இங்கே கூடுதலாக அறநெறி பாடசாலையிலிருந்து இளந்தொண்ட சபையிலிருந்து கூடுதலாக இந்த பிள்ளைகள் வந்து ஆரம்பமே இந்த பஜனையில் ஈடுபடுறதால தான் இந்த இசையிலேயும் கூட ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அப்படி படிக்க பிள்ளை தான் இந்த வாய்சனும். இந்த பஜனையில் கலந்து கொண்டு இன்றைக்கு ஒரு தமிழில் ரேப்பில் வந்து உலகம் பூரா தெரிகின்ற இந்த வாய்சன் பற்றியான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு தரப்போம். இப்போ நான் அதை இந்த வீட்டை தான் போகிறேன். அது இதுதான் கோயில், கந்தசாமி கோயில். இந்த கோயிலால் இப்போ போகிறேன். இப்போ போய் இன்னொரு கோயில் காட்ட போகிறேன். அவன் அந்த வாய்சன் வந்து அங்கே, வாய்சன் வந்து அங்கே பஜனை படித்த கோவில். இனிதில் பராசர பிள்ளை கோவில் இந்த அந்த கோயிலுக்கு தான். இந்த கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட 50 மீட்டரும் இல்லை. இப்போ அதுவும் ஒரு இமாலயமான பெரிய ஒரு வரலாறு பெற்ற கோயில் இனிதில் பராசர பிள்ளை கோவில். இப்போ அங்கே இப்போ அந்த கோயிலில் வாசலில் நான் நிற்கிறேன். மேலே அப்படியே அழகான முறையில் அந்த இடம் உங்களுக்கு காட்டி தந்துருக்கிறேன். இப்போ அதையும் ஃபுல்லாக காட்டி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் இனிவில் பராசர பிள்ளை ஆலயம். இந்த கோவில் ஆலயத்தில் தான் திருவிழா காலங்களில் வந்து பஜனை நடைபெறும். பஜனை நடக்கிற வழியாக தான் அந்த பாடற திறமைகள் சிறுவர்களுக்கு வளர்க்கும். எல்லா சிறுவர்களும் நல்லா பாடுவார்கள். மற்ற இந்த தமிழ் சந்தங்க தமிழ் கூடுதலாக தமிழால் கிடைக்கிறதால இந்த எல்லாருக்கும் ஈஸியாக தமிழ் சொல்லுகள் எல்லாம் ஈஸியாக வரக்கூடியதாக இருந்த ஒரு இடம்தான் இந்த இனிவில் பிரதேசம். இனிவில் இந்து கல்லூரி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்ப பாடசாலை கூட இந்து கல்லூரியில் இருக்க அதை நாங்கள் கேட்டு சொல்லுவோம். கூடுதலாக இந்து கல்லூரியில் தான் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆரம்ப பாடசாலை. இப்போ இன்னொன்று சொன்னேன், கற்பகவல்லியை பொற்பதங்கள் பிடித்தேன் நத்தரி அந்த அந்த பாடலை எழுதியவர் வந்து வீரமணி ஐயர். அவருடைய வீடு தான் இந்த ஆனந்த இசைக்கல்லூரி என்ற இருக்கிற அந்த வீடு வந்து அவருடைய வீடு தான்.
இது அப்போ பாருங்கள் இவ்வளோ பேர் அந்த பாடல் எழுதுகின்ற அந்த ஊரில் வந்து இந்த வாயிசன் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த இன்றைக்கு உலக புகழ் பெற்று வாயிசன் போகிறான்னா இந்த வீரமணி ஐயருடைய வீடு, இதுதான் இந்த வீரமணி ஐயாவோட வீடு. அது உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உண்மையில் இந்த பரமேஸ்வர பிள்ளை அவர்களுக்கு பின்பக்கமாக இருக்கின்ற இந்த கோயிலான வீடு தான் வீரமணி ஐயாவோட வீடு. தொடர்ந்து நாங்கள் வாயிசன்ற வீட்டை போவோம். மோட்டர் சைக்கிள் தான் வாயிசன்ற வீட்டை போகிறதுக்கான பாதை இது. அதில் நாலஞ்சு பாதைகள் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கோயில் பின்பக்கத்தாலேயே போவோம். அவற்றை வீட்டை போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது, எந்த பக்கத்தாலேயும் போகலாம். நாங்கள் இந்த கோயில் வழியால் போனதான் நான் உங்களை காட்டக்கூடியதாக இருக்கும். இது வந்து இப்படியே வருது வாயிசன் வீட்டை போகிறோம். நிறைய வழி இருந்தாலும் நாங்கள் இதுக்கால எங்களோட வீட்டுக்கு நடுகளும் பக்கத்து எங்களோட வீட்டுக்கு தேர்ந்த வழியாக நான் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. நான் அவரை தேடித்தான் போய்கொண்டிருக்கேன். இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது, நான் அதை பிறகு சொல்கிறேன். இந்த கிட்ட போய் சொல்கிறேன். வாயிசனுக்கு உரிய இன்னொரு பிரபல்யமான ஆள் வந்து இருக்கு, அதை நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். பாருங்கள் எல்லா எத்தனை பக்கம் இருக்குது வாசல், எல்லா பக்கத்தாலையும் பெறலாம். இது வந்து தாவடி ஆலையும் பெறலாம், இனிவில் வந்து எல்லா பாதையும் இருக்குது, நிறைய பாதைகள் இருக்குது. அப்போ இந்த ஒரு வீடுகளுக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு பாதை தான், இது நிறைய பாதைகள் இருக்குது. நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இவர் வந்து உலக புகழ் பெற்று, நான் அதுக்கு முன்னே சொல்லணும்னு சொன்னால், அவர் ஆல்ரெடியே இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து இலங்கையில் வந்து மிக பிரபல்யமான ரேப்பாடி பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறார். அது சம்மந்தமான அந்த வீடியோக்களும் சில உங்களுக்கு நான் அட் பண்ணுறேன். நான் வந்து வாயிசன்ற வீட்டுக்கு வந்துட்டேன். வாயிசன்ற வீடு பாருங்கள், இதுதான் வீடு. இந்த பின்னுக்கு அப்படியே இருக்குது வீடு, நல்ல அழகான வீடு. சின்ன அழகான வீட்டில் தான் வாயிசன் இருக்கிறார். இது வந்து வாயிசன்ற வீடு. அப்படியே போவோம் உள்ளுக்கு. மேலே அழகான வீடு ரம்யமாக ஒரு அழகிய அந்த என்ன சொல்கிறாங்க, நல்ல ஒரு இனலான இடத்துல வீடு எடுத்து அமைஞ்சிருக்கு. யார் அது சின்ன பையன் பேர் உமாகரன்? ஆ ஓகே ஓகே. எடுக்க வேணாங்க. இல்லை இல்லை இல்லை, தாய்ப்பா அம்மா நிற்கிறார். வாய்ஸ்ண்ட அம்மா அம்மா இருக்கிறேன். இங்கே போக வலிக்கிட்டு இருங்க அவ்வளோ இருக்கு. ஆ கோயில் ஆ ரைட்டா, இதை நான் டைமுக்கு வந்துட்டேன். எடுக்க போகிறார், கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறாரு. இந்த பேர்த்தைக்கு வாயிசன் பேர்த்தைக்கு யாரோ அந்த ப்ரே பண்ணியெல்லாம் கொடுத்துருக்கணும் பார்க்கறது தெரியுது. இது பார்த்தீங்கன்னா பல விருதுகள் எடுத்துருக்கிறார். அந்த விருதுகள் எல்லாம் கப்புகள் எல்லாம் கணக்கு எடுத்துருக்கிறார். இதுக்குல என்னத்துக்காக கிடைக்குது? டிப்ளமா ஆமாம். இந்த போட்டோல இருக்கிற சித்தப்பாவா? அப்பா நிக்கிறார். வேற யார்? தாத்தா இருக்கிறார். தாத்தாவும் இருக்கிறார். வேற இது இவர் இதுதான் வாயிசன். இது அண்ணா ஒன்று உமாகரன் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வலிக்கிறேன். வேண்டிய அண்ணா தான் உமாகரன், பிரபல எழுத்தாளர்னு. இப்போ லோயராக இருக்கிறார். எழுத்தாளர் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க எல்லோரும் ஒரு கலை ஒரு சம்மந்தப்பட்டது தான். இது வந்து அவட அக்காவா தங்கச்சியா? அக்கா. ஆ அக்கா வந்து எல்லோரும் பரதநாட்டியம் பழகினது. ஆனால் அவற்றோட தீர்ண படம் வந்து இப்போ வாய்ஸ்ன்ற தீர்ண படம் உண்டு. வணக்கம். வணக்கம். இப்போ நான் வந்து இப்போ உங்களை அறிமுகப்படுத்த நான் அறிமுகப்படுத்தத்தான் நினச்சேன். ஆனால் நீங்களே அறிமுகம் சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து வாயிஸ்வரன் அம்மா. வாயிஸ்வரன்ன்ற வாயிசன் இன்றைக்கு ரப்பில் உலக புகழ் பெற்று கொண்டிருக்கிற வாயிசன்ற அம்மா. ஆ
அம்மாவும் அவர் வந்து அருள்பரன் என்ன கணவட்ட பேர் அருள்பரன். இப்போ ராசையான்றது வந்து எங்களோட மாமாவோட பேர். என்ன சொன்னால் ராசையானது கூட எங்களோட பரம்பரையில் எல்லாருக்குமே கூட ராசன்ற ஒரு வரி இருக்குது. எங்கள் அப்பாவுக்கும் ராஜேஸ்வரன், அம்மாவுக்கு ராஜேஸ்வரி, மற்ற எங்களோட மாமிக்கு ராஜேஸ்வரி, பெரியப்பா ராசேந்திரன், மற்ற எங்களோட இவற்ற அண்ணாக்கு ராசேஸ்வரன், மாமாவுக்கு ராசையா, மாமிக்கு விஜயரான். ராஜேந்திரருக்கு நிறைய தொடர்பு தான். எல்லாரும் இப்போ உங்களோட வாய்சன் ராசையாண்டு போடுறது. ஆனால் இப்போ அருள்பரன் போட அப்பா அந்த பேர் அருள்பரன். அருள்பரன் சில இதுலையும் பார்த்தனா அருள்பரன் என்று போடினா ராசையா தான் அந்த எல்லாருக்கும் தெரியும். அப்போ வேற பற்றி சொல்லுங்க. சின்ன காலங்களில் எப்படி சின்ன பிள்ளையிலேருந்தே அவர் நல்ல சுறுசுறுப்பான ஒரு ஆள் தான். என்ன சொன்னால் சின்னலேயே நடனம் ஆடுறதுல கட்டிக்காரன். அவர் பரதநாட்டியம் வந்து கிரேட் ஃபோர் வரையும் எடுத்து ஓஎல்ல ஏ சித்தி பெற்றவர். தொடர்ந்து பேருந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு வெக்கம் ஆம்பளை என்றதால மற்றபடி பரதநாட்டியம் அவர் நல்லாவே செய்வார். நேஷனல் ரீதியாக கூட அவர் போயிருக்கிறார் போட்டிக்கு. அதை விட பாட்டு படிக்கிறது மற்ற ட்ராமா அப்படி அந்த எல்லா துறைகள்லையுமே அவர் கட்டிக்கார். இந்த தமிழ் வந்து தமிழ் சொல்லுவல் சந்தங்கள் அந்த தமிழ் அந்த எழுத்துகள் வந்து எங்கெங்கே பொறுக்கிறார் அவர் படிச்சிருக்கிறார். வினைக்கட்டு அதிலேருந்து படிச்சிருக்கிறார் என்ன மாதிரியான? இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து அறநிலை பாடசாலைன்றது அங்கே மூன்று பிள்ளைகளுமே அறநிலை பாடசாலைக்கு போய் அங்கே நிறைய தேவாரங்கள் பாடமாக்குற அந்த தேவாரங்கள் அவைக்கு நிறைய தெரியும். தேவாரம், திருப்புகள், மற்ற பஜனைக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடைய அந்த கூட்டு பிரார்த்தனையில் பராசர பிள்ளையாட்ட இதில் நாங்கள் பங்கு பெற்றோம். நாங்கள் அதே மாதிரி எங்கே போகிற இடங்களே நாங்கள் பஜனைகளில் கூட பங்கு பெற்றுவோம், பிள்ளைகளும் பங்கு பெற்றுவினோம். அப்போ அதாலே அவைக்கு அந்த பாடல் பாடுற ஒரு திறமை எல்லாருக்குமே அது இருந்தது. மற்றது அதில் உள்ள சொற்களையும் அவை மிக கச்சிதமாக பிடிச்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. மற்றது அந்த அறநிலை பாடசாலையில் நடக்கிற மனநல போட்டிகளில் கூடுதலாக பங்கு பெற்றுவினோம். அதாலேயும் நிறைய அவைக்கு அந்த அந்த சொற்களை எடுக்கிறது, மற்ற வாசிப்பு திறனும் அவைகிட்ட நிறைய இருக்குது. மற்றது நானும் ஒரு பாட்டு எழுதுறது அன்பிற்கு முதல்லே நான் 2012 பாட்டு எழுதி சீரியல் வெளியிட்டு இருக்கிறேன். அது இறைவனுடைய இறைப்பாமலைகள் தான் கூடுதலாக. நானும் பாடல் ஆசிரியராகத்தான் இருக்கிறேன். இந்த முறையும் நல்ல ஒரு பெருமானக்கு ஒரு பாடல் வெளியிட்டிருந்தேன். ஆனபடியால் அந்த நாங்கள் அந்த இதில் வந்தவர் அந்த பாடல்களை வீட்டில் நாங்கள் கேட்கல, அவருக்கு அப்படி ஒரு இதுவும் அவருக்கு வந்திருக்கலாம். அதை விட கூட அந்த புத்தகங்கள் வாசிக்கிறதும் ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பலனாக இருந்தது. அந்த ஆரம்ப பாடசாலை எங்கே படிக்கிறேன்? ஆரம்ப பாடசாலை இனிவிழிந்து கல்லூரி தான். இனிவிழிந்து கல்லூரி. அப்போ நேர்களே இப்போ நான் தரையில காட்டி கொண்டு வந்த அந்த இனிவிழிந்து கல்லூரியில் அவர் ஆரம்ப பாடசாலையை படித்தவர். பிறகு நர்சரி வந்து அவருடைய பிள்ளை பருவ கல்வி வந்து இனிவில் பொது நூலகத்தில் படித்தவர். அடுத்த ஸ்டேப்பாக நாங்கள் இனிவிழிந்து கல்லூரி, நான் படித்த பாடசாலை, சிவபிரகாச மகாவித்யாலயம் என்று போற்றப்பட்ட ஒரு பாடசாலை, பின்னர் இனிவிழிந்து கல்லூரியாக இப்போ இது முழுந்து கொண்டிருக்குது. அந்த நான் படித்த பாடசாலையிலேயே படிக்கணும் என்ற காரணத்தால் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் நான் இனிவிழிந்து கல்லூரியிலேயே மேற்படிப்பு பேர்ந்து ஓலைவல் அவர் சாதாரண தரத்திலே சித்தி அடைந்த பிறகு அவர் வந்து ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பயோ பிரிவில் உயிரியல் பிரிவில் அவர் படித்தார் 2 வருடங்கள். அந்த உயிரியல் பிரிவுக்கு போயிட்டு திருப்பி அந்த தமிழ் சம்பந்தமான அந்த இதை அவர் கற்றுக்கொண்டவர். அவைக்கு வந்து ஏதோ இயல்பாகவே தமிழில் ஒரு பற்று அவைக்கு. அண்ணா அண்ணா அப்படி அண்ணாக்கும் தமிழ் இருந்தால் அவர் பற்று, நாங்கள் எல்லாருமே தமிழ் பற்றுள்ளவர். அந்த வகையில் அவருக்கும் வந்து அந்த தமிழை கற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒரு ஆசையால் அவர் தமிழன்றது அவை எல்லாருக்கும் எங்களோட குடும்பத்தோடு எல்லாருமே ஒரு மிகவும் ஒரு பிடித்த எங்களோட மொழி தமிழ். ஆனால் சிலவர் கேட்பார்கள், இந்த நான் 2 மொழி சிங்களம் கற்பிக்கிற ஒரு விரிவாளராக இருக்கிறபடியால் கேட்பினோம், என்ன பிள்ளைகள் எல்லாரும் தமிழில் இருக்க நீங்களா? ஆனால் அது வந்து எங்கள்ட காலத்தின் தேவை என்ற அந்த தேவை ஒன்று இருக்கு எங்களுக்கு. எங்களை காப்பாற்றி கொள்றதுக்காக எங்கள் கட்டாய மொழி என்றது ஒரு அவசியம் என்றதால நான் அந்த பகுதியில் இருக்கிறேன். ஆனால் தமிழ் மொழி என்றது எங்களோட உயிர். அவர் இப்போ அந்த இதிலிருந்து பேருந்து இந்த ரப்பருக்கு வர வெளிக்கிட்டதுக்கான காரணம் இந்த கொரோனா காலங்களில் இப்போ எனக்கு என்னென்னா பிள்ளைகளை வீட்டை விட்டு எனக்கு பெருசாக வெளியில் நான் விட மாட்டேன். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க அவருக்கு போர் அடிக்கும். அப்போ அவர் நடுவு ஒரு அந்த பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். அந்த ஒரு ஃபோனுகளில் வேறு பாட்டுகளை கேட்டுக்கொண்டு இருப்பார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கேக்கில் தான் அவருக்கு அந்த பாடல் அப்படி செய்யணுமென்ற ஒரு ஆசை வந்தான்ட்டு ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய ஒரு பாடலை தான் வெளியிட்டவர். அது மிகவும் பிரபலியம் அடைந்த பிறகு அதிலிருந்தே அவருடைய அண்ணாவுடைய அந்த இப்போ நீங்கள் இப்போ வாய்சனை பற்றி எனக்கு கலைக்கிறதுக்கு முதல் இந்த வாய்சனனுடைய அண்ணாவை பற்றி இருக்க சொல்லுங்க. உமாகரன் வந்து அது ஒரு அவரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கு. ஏன்னா வாய்சனையும் இப்படி வந்ததுக்கு காரணம் அண்ணாவும் ஒரு மூல காரணம்.
அவரை பற்றி ஒரு சொல்லிட்டு அண்ணா என்னன்னு சொன்னால் இப்போ வீட்டில் வந்து முதல் பிள்ளை தான் எடுத்துக்காட்டாக இருக்கணும், என்ன முதல் கோணல் முற்றும் கோணல் ரெண்டு வீணம், அந்த வகையில் அவர் ஒரு மூத்த மகன் மேலே அவரும் சிறு பிள்ளையிலிருந்தே நர்சரி பிராயத்தில் இருந்து அவர் வந்து நீகொழும்பில் தான் நாங்கள் இடம்பெயர்வு காரணமாக எங்களுக்கு கொஞ்ச காலம் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தும் அந்த இடத்திலேயே அவர் மிகவும் சிறந்த பேச்சாளராக சிறு வயதிலிருந்தே நர்சரி பருவத்திலே இருந்தே அவர் கோல்ட் மெடல், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 14 கோல்ட் மெடலுக்கு மேலேயும் 3 தேசிய விருதுகளையும் பெற்றவர். அவரும் ஒரு சிறந்த கட்டிக்காரன். அவரும் அந்த தமிழில் பாடமாக்குற தன்மை மற்ற தானாக எழுதக்கூடிய தன்மை, ஆரம்ப காலத்தில் நான் தான் அந்த பேச்சுகளை எல்லாம் எழுதி கொடுத்து கொண்டிருந்தேன். நான் சிறு பிள்ளைகள் இதில் பேந்தர் காலகட்டத்துக்கு பிறகு தானாகவே நிறைய புத்தகங்களை வாசித்து அவராகவே அதை ஒரு செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்தது. மற்றது அண்ணான் என்ன செய்ய வேணுமென்றாலும் நான் சொல்கிறது அண்ணாவை கேட்டுத்தான் என்ன செய்யணும். அந்த அவர்கிட்ட வாய்ஸ் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அண்ணாவுடைய ஒரு இதை கேட்டு செய்யணும். சில விஷயங்களில் அவர் நல்ல ஒரு அறிவுபூர்வமான கருத்துக்களை தம்பியாருக்கு சொல்லி அவர் வழி நடத்துவார். அந்த வகையில் மூத்த மகனுடைய அறிவுரைகள் அவர் மிகவும் கேட்டுக்கொள்வார். என்ன செய்யணும் என்றாலும் அண்ணாட்ட கேட்பார். சிலது கேட்காமல் செய்தாலும் அண்ணாவுடைய அண்ணா பேசினாலும் அதை மறுத்து கதைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி அவர்கள் ஒரு நல்ல இதில் இப்போ இவர் ரப்போ இந்த வாய்ஸன் வந்து ரப் பாடுறதுக்கான அண்ணா ஒரு பாடல் எழுதியும் இவர் நடனமாடியும் பாடியும் இருக்கிறார். அது என்ன பாடு? பாட்டு புட்டுப்பாட்டு, அதோட மிக பிரபல்யமடைந்த புட்டுப்பாட்டு. அதில் இவர் தான் அந்த எனக்கு அதை சரியாக சொல்ல தெரியுமான்னு சொல்லுவேன். அதில் இவர் ஒரு அந்த அந்த அதை என்னன்னு சொல்கிறது வடிவமைக்கிறதா அந்த சந்தர்ப்பத்தில் கொம்பஸ் பண்ணுற வாய்ஸன் இதில் அவர் முன் இதில் இருந்தவர். பிறகு அதில் இதண்ட ஒரு நாட்டமும் தான் ஆனால் இப்பவும் அவர் இந்த துறையில இருந்தாலும் அதுக்கு அப்பால வந்து அவர் இந்த பயோ சயின்ஸ் பயோமெடிக்கல் சயின்ஸ் அதுல டிகிரி முடித்துட்டு இருக்கிறார். அடுத்த வழியாக நாங்கள் ஒரு அதை தாண்டியும் அவர் போயிட்டாரு. நீங்கள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றது பெற்றி கொண்டு போகிறார். அதுக்கு அந்த கதைக்கு வர்றதுக்கு முன்னம் வாய்சனுக்கு அண்ணா உமாகரன் வந்து எழுதின பாடல் வேற பாடல், அது புட்டு பாடல் இல்லை வேறு என்ன ஒரு ராவணன் ராவணன் பாட்டு எழுதினவர். மற்ற அதை விட இழுத்து சிதம்பரன் என்று சொல்லி அதில் இந்த மகள் தான் அதில் நடனம் செய்திருந்தவா, அந்த பாடலும் மூத்த மகன் தான் எழுதியிருந்தார். அவரும் ஒரு சிறந்த எழுத்தாளர் தான். அவரும் நல்ல பாடல்கள் கேட்டுவார், கவிதைகள் வெளியிட்டார், சிறு பிரியாயத்திலேயே கவிதை வெளியிட்டார். அப்படி அவருக்கும் ஒரு அந்த கவிதை எழு சொல்ற திறன் எல்லாவற்றிலையுமே உண்மையிலேயே மிகவும் ஒரு முன்னுதாரணமாக மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டாக என்னுடைய மூத்த மகன் வாய்சன் வந்து அந்த இந்த படிக்கணும்ன்றதுக்காக நீங்கள் எப்படி ஊண்டுகோலாக இருந்தீங்களா? என்ன மாதிரி அவர் அந்த தமிழ் சந்தம் தமிழ் சொல்லுகளை போடுற விதம் இருக்குல்ல, அதுவும் அந்த ஒரு தமிழை வந்து இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளவு அந்த என்னன்னு சொல்கிறது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒருத்தரும் அந்த நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அது என்ன அவருக்கு அது தோணும் அது அப்படி இல்லை? அது நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே நாங்கள் பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். நான் உண்மையில முக்காவாசி படிப்புக்கு தானே வேற முன்னுரிமை படுத்துவேன். ஆனால் உடுப்பு போட்டேன்னு ஒரு வேலை செஞ்சேன்னு எங்கள்கிட்ட வந்து கேட்பேன் அம்மா நல்லா இருக்காண்டு. அப்போ இப்படி இந்த பாடல்களையும் கொண்டு வந்து பாடி காட்டுவார். அப்போ நான் அம்மா நல்லா இருக்கா இந்த சொல்லு சில நேரம் இந்த சொல்லு என்ன சரியாது இந்த மீனிங் அப்படி சிலது கேட்பேன். ஆனால் கூடிய பங்கு அவற்றை பாடமாக்குறதுன்னு அதை கருத்துக்கள் அந்த பாடல்களை அமைக்கிறது எல்லாமே அவர் தான். என்ன சொன்னால் அந்த பாட்டுக்கு முன்னுரிமையாக கொடுத்து கொண்டு போன அவற்றை படிப்பில் வேறு பின்னுக்கு போயிடுவாரோன்ற ஒரு பயத்துக்காண்டி நான் உள்ளுக்குள்ள விருப்பம் இருந்தாலும் அதை வெளியில ஓகோ அப்படி என்று நான் காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் என்னட்ட ஒவ்வொரு முறையும் பாடல் பாட முடிய பாடி முடித்த பிறகு என்னட்டையும் அவருடைய அக்காவிட்டையும் அண்ணாட்டையும் கேட்பார் அந்த பாட்டு இப்படி நல்லா இருக்கா இதை போடலாமா. அது என்னென்ன அந்த தேவாரத்துக்குள்ள இருந்து எடுத்த அருணகிரிநாதருடைய பாடல்ல இருந்து அப்படி ஒரு அவருக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த ஒரு சமயத்திலிருந்தே அந்த சொல்லுகளை எடுக்க தொடங்கிட்டார். அது அது ஒரு பெரிய ஒரு விஷயம்.
தமிழா இருந்தாலும் அவங்களோட சமயத்துல இருந்து எடுத்த சொல்லுவல் இது செய்த அது என்ன மாதிரி அவர் அவருக்கு அது அந்த ஒரு உண்மையிலேயே எல்லாருமே கடவுள் பக்தியில மிகவும் எங்கட பிள்ளைகள் எல்லாருமே கடவுள் பக்தி சின்னல இருந்தே அவர்கள் ஒரு கடவுள் பக்தியான பிள்ளைகள். அப்ப அவைகள் கூட அந்த திருப்புகள்ல உண்மையிலே எல்லாருக்குமே என்னன்னு சொன்னா அதுல சந்த தமிழ் நிறைய இருக்குது. அந்த சந்த தமிழ் பாடல்களை அவர் படிக்கிறதால அந்த சந்த தமிழ் நல்லா இருக்குது. உண்மையிலேயே திருப்புகள் பாடல்கள் யாரும் எல்லாருமே கேப்பினோம். சின்ன பிள்ளை வெற்ற பாட்டை பார்த்தா சின்ன பிள்ளையெல்லாம் நிறைய ஃபேன்ஸ் ஆயிருக்கணும். என்னன்னு சொன்னா அந்த பாடல்கள் திருப்புகள் வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய மாதிரி ஒரு இதுல இருக்கிறபடியால இவர் அந்த சந்தத்தை பார்த்தது எப்படி அந்த சந்தம் அமைஞ்சது முதல்ல எப்படி வந்தது முத்தை தத்தை அப்படி வரைக்கும் தானும் ஒரு பாடல் எழுதுகளை அந்த சந்தத்தை பயன்படுத்தியே தான் ஒரு பாடலை உருவாக்குறது கற்றுக்கொண்டேன். அப்ப உண்மையிலேயே அந்த பாடலாக்கத்தின் முக்காவாசி அவர் தான். இது நீங்களும் ஒரு பாடல் ஆசிரியர் பாடல் எழுதியிருக்கிறீங்கன்னு சொன்னா அது என்ன மாதிரியான பாடல் எழுதி அதை உங்களை எழுதின பாடல் வரிகளை சொல்ல முடியுமா? நான் 2012 டென்மார்க் அபிராமியம்மன் கோயிலுக்கு நான் கிரஞ்சிருந்த டென்மார்க்குக்கு எழுதிய ஒரு அந்த நாட்டுக்கூத்து மெட்டிலவா அந்த கிளையாடுறது கேட்ட மாதிரி எதுவும் கேட்டால் போல நான் அதை எழுதி அனுப்பியிருந்தேன். அதுக்கு பிறகு மாங்குளம் முத்துமாரியம்மன் கோண்டாவில் இருக்கிற ஸ்ரீ சிவமகாளி அம்மன் கோயிலில் அதில் ஒரு நாங்கள் எல்லாருமே என்ன மாதிரியான அந்த மெட்டில் அருள் கொண்ட தாயே ஆதாரம் நீயே, அருள் கொண்ட தாயே ஆதாரம் நீயே, வரம் வேண்டும் தாயே வாகீஸ்வரி தாயே. நல்லா இருக்கு. என்னடா அதான் இங்கேருந்து வர வேணுமன்றது அது தாயின் கருவறையில் இருந்து வந்தது தான் அந்த வாயுசனுடைய அந்த இது. இப்போ சமீபமாக அவர் கொழும்பு போனவர், கொழும்பு போய் ஒரு 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 நிகழ்வுக்கு போனவர், அதில் இருந்தால் இப்போ அவர் ரெண்டாக வழிகிட்டவர். அவருடைய அது உங்களுக்கு எப்படியான சந்தோஷத்தை கொடுத்தது? இப்போ இந்தியாவுக்கே உடனடியாக போக வேண்டி வந்தது. ஓ, அது ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு நிகழ்வு ஒன்றுக்கு சென்றிருந்தவர். அப்போ அந்த நேரத்தில் இவர் சொன்னார், நமக்கே தெரியாது ஏன்டா நான் அந்த அப்படி இந்த வேல் படங்கள் எடுத்து போட விரும்புறேல. ஆனால் பார்த்தா அந்த படுக்கையில இருந்து அந்த பாட்டு வேற வீடியோ எடுத்து மில்லியன் 10 மில்லியன் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கு அந்த இது. அது தெரியுமா உங்களுக்கு? அது நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் ஏதோ இந்த கொமெண்ட்கள் அதில் நான் போறேன் இல்லையா என்ன சொன்னா அந்த நல்ல கொமெண்ட் தான். இல்லை நாங்கள் இந்த பிள்ளையை வந்து நான் என்ன சொல்றேன்னா எங்கட உள்ளுக்குள்ள தான் நானும் இவரோ அதை சந்தோஷம் இல்ல அது வெளிப்படுத்தலாம். நீங்கள் அந்த சந்தோஷத்தை என்ன சொன்னா அது ஒரு எங்களுக்கு இப்போ நானே ஒரு இனிவில் ஊர்லயே நான் எனக்கே சில நேரம் சந்தோஷமா இருக்கும் சொன்னா எங்கட ஊர் படி என்ன உண்மையில வரலாறு வந்து இனிவில் வந்து கன வரலாறுகள் கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் இப்போ வீரமணி ஐயர் கூட எங்களை இனிவிழா சேர்ந்தார். அப்போ இவரும் ஒரு வளர்றதுக்குலாம் எங்களை ஊருக்கு ஒரு பெருமை. நீங்கள் இல்லை தாய் தப்பன் மட்டுமில்லை இந்த ஊர் ஆக்களும் அதை அவரை போட்டினம் அந்த அதான் இப்போ இந்தியாவில் போய் இப்போ அவர் கலை கொண்டிருக்கிறார். என்ன மேடம் வேணும் இல்லை உங்களுக்கு என்ன இப்போ சினிமான்னு சொல்லி ஒரு பக்கத்துக்குள்ள இது பண்ணி விட்டுறமோ அப்படின்ற ஒரு அந்த அப்படி ஒரு இதில் இப்போ எங்கள்ட சமூகத்தில் அதொன்று இல்லைத்தானே. சினிமான்றது பாடலாசிரியராக வரதுல ஒரு இது எந்த பிரச்சனையும் இல்லை, நடிகராக வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு கலைஞர் இப்போ வேறு இந்த இன்றைக்கு கில் மிஸ்ஸாக கூட அந்த பாடல் சரிகமா அதில் போய் பாடி இன்றைக்கு உலகப்பல் பெற்றது. ஆனால் இவர் இங்கே இருந்து தன்னுடைய சொந்த முயற்சியால் பல மேடைகள் ஸ்ரீலங்காவில் வந்து ஏறி நடிச்சிருக்கிறார். ஆனால் அவருக்கான அங்கீகாரம் இப்போ தான் கிடச்சிருக்கு. உண்மையில் நான் அவருக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் அவரோட பின்தொடர்றேன். என்ன அண்ணா அண்ணா வந்தது இனிவில் கன்சாமில் அடியில் வந்ததுன்றவர் அந்த இதில் நான் உடனே ஓடி வரணும் அந்த இதை போட்டி எடுக்கணும்னு அந்த இதில் அவருக்கு கொஞ்சம் காலம் எடுத்திருக்கு. அவர் கஷ்டப்பட்டுருக்கிறார் அது எங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களோட மனநில இந்த இப்போ உலகம் பூராவும் இப்போ எல்லா மீடியாக்களும் வந்து அவரை போட்டி அடிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து எல்லா மீடியாவிலையும் போட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் எல்லாரும் அவரை வரவேற்கணும். அது உங்களுக்கு தாய் இந்த உங்களுக்கு என்ன சந்தோஷம் வேறு என்ன எடுத்து வீடியோவில் பார்க்கறத விட எல்லாரும் எடுத்தே சொல்லி கொண்டிருப்பினோம் எனக்கு அனுப்பி கொண்டிருப்பினோம் இங்கே பேர் மகனை இப்படி இருக்கிறாருன்னு இப்படி வந்திருக்கிறாருன்னு சொல்லி உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட கஷ்ட அவர்கிட்ட ஆசை அதுதானே. இப்போ அவருக்கு இதால் தான் ஒரு ஆசையாக இருக்கண்டா அந்த ஆசைக்கு நாங்கள் அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேணும். ஏன்னா அம்மா அப்பாண்ட கடமை என்ன எங்களுக்கு நாங்கள் ஒரு ஆசையை வச்சுருப்போம் பிள்ளையை எப்படி வச்சுருக்கோணுமெண்டு பிள்ளையை ஒரு ஆசையை வச்சுருக்கோம் நான் இப்படி வரணுமெண்டு பிள்ளைன்ற ஆசை அப்படி தான் இருந்தால் அது நல்ல வழியாக இருந்தால் சமூகத்துக்கு அதால் ஒரு நன்மை இருந்தால்
அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சமூகத்துக்கு நன்மை இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அதை மிகவும் எல்லாருமே சந்தோஷப்படுறீங்கள்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை இல்லை, நாங்கள் என்ன காரணம் அதை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொன்னால், தமிழில் வந்து வடிவான ஒரு அந்த உச்சரிப்புகள் அதுகள் இருக்குது. அவர் இன்னும் சின்ன வயசு தானே, இன்னும் அதை படிக்கக்கூடிய நான் காலங்கள் இருக்குது. அப்போ இந்த வயசுக்கே இந்த தமிழ்களை போட வழி கிடைக்கல. அவர்கிட்ட வருங்காலங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய தமிழ் சொற்கள் வந்து அவர் பாய்ப்பேரண்டு, ஒவ்வொரு பாடல்களும் பாய்ப்பேரண்டு, அதாவது ஆங்கிலம் கலக்காத ஒரு அதாவது அதான் நான் சொல்கிறேன். அந்த தமிழுக்காகத்தான் நாங்கள் அவரை பின்தொடர்றோம்ன்ற சொன்னால் அவருடைய அந்த இது இனி இந்தியாவிலும் அவரை போற்றி கொண்டிருக்கிறேன். தமிழ் உச்சரிப்பு தமிழுக்கு போடுறோம், அதைத்தான் அதை அதுக்கு தான் சொல்கிறோம். அது அது நல்ல விஷயம் தானே, அதை நீங்கள் சந்தோஷப்படலாம். இல்லை நாங்கள் சந்தோஷம், அதான் சொல்கிறோம். எல்லாரும் சமூகமே ஏற்றுக்கொள்ளுதுன்றே அதில் எங்களுக்கு நிறைய நாங்கள் சந்தோஷப்படுறோம். என்னென்னு சொன்னால் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். பிள்ளைகள் வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு பிள்ளைகளாக தான் மூன்று பேரும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் கடவுள்கிட்ட கேட்டேன். இல்லை இப்போ நேற்றையும் ஒரு அண்மையில் இப்போ வந்த ஒரு போட்டியிலையும் பார்த்தேன், அவர் ஒரு முருக பக்தரான்ற பரசுர பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் முருக பக்தர் என்று எந்த முருகன் அதைத்தான் கேட்குறேன். நாங்கள் முருகன் என்றது எல்லாமே முருகன், ஆனால் கூட எங்களுக்கு கிட்டடியில் எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து கந்தசாமி கோயில். உலக பெருமஞ்சத்தை கொண்ட நிவில் கந்தசாமி கோயில் தான் எங்களுடைய குலதெய்வமாக கூட இருக்கலாம். என்ன பிள்ளையார் ஒரு புறம் இருக்க, மற்ற பக்கம் எங்களுக்கு முருகன். சொன்னா நெடுகாலம் சொல்றாரு எனக்கு ஒரு முருகன். நான் யோசிக்கிறது என்ன, பக்கத்தில் பிள்ளையார் கோயில இருந்தவர், பிள்ளையார் கோயில பஜனை வாடுறவர், ஆனா முருகனை பற்றியே சொல்றாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதுவும் அயல் பக்கத்தில் என்னபடி தான் அது அவரதுன்றார். என்னோட முருகனுக்கு நேத்தி தான் அவர்கிட்ட பேரும் நான் முருகன்ற பேர் வைப்பேன்னு சொல்லி தான் இந்த பரன் என்றது வரக்கூடியதாக நான் வாய்ஸ் பரன் என்ற பேரை வச்சதால. மற்றதும் அவருக்கும் அந்த முருகன்ல ஒரு ஈடுபாடு, நோதரியில முருகன்ல நல்ல ஈடுபாடு இருக்குது. ஹலோ, எங்க யாரு சித்தப்பாங்க? வேல்முருகா படிங்க. பாட்டு தெரியுமா? இவருக்கு ரெண்டு வயசு. சித்தப்பா சொன்னோடனே உடனே முருகா பாட்டு தான் பாடுற. நாங்க சித்தப்பான்னு சொன்னோடனே முருகா பாட்டு. ஏன் முருகா பாட்டு பாடுறீங்க சித்தப்பான்னொன்னு? அவருக்கு ஓகே, இப்போ முருகனை பற்றியே படிக்கிறார். அது என்னென்று அதை அவர் இப்போ ரெண்டு வயசு நினைக்கிறேன். இன்னும் மலையில சொல்லு இன்னும் வர அது சரி. அது உங்களோட அதான் நினச்சினே அது உங்களோட அந்த இதிலிருந்து வந்தது. வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த நேர்களுக்கு? நேர்களுக்கு எல்லோரும் அந்த இந்த பிள்ளைகின்ற அந்த அந்த நிகழ்வுக்கு ஆதரவு வழங்குற எல்லாருக்கும் நன்றி. அது நீங்களே நான் ஆனந்த கண்ணீர் அது சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு. அது இல்லை அது அது உண்மையில் ஒரு தாய் மனம்ன்றது அப்படித்தான். நாங்கள் அதை உண்மையில் அதைத்தான் யோசிக்கிறோம். அது இப்படியான காணொலி அவர் சிலையிறந்த வீடியோவை மகன் பார்த்து அதில் என்ன சொல்லுவார் மகன் வாய்ஸ்? சந்தோஷப்படுவேன். ம், அழகாங்க. என்னென்னு சொன்னால் ஆனந்த கண்ணீர் வந்து தான் நீங்கள் ஒரு அதான் சொன்ன தாய் மனம்ன்றது அப்படித்தானே. ஒரு தண்டை ஃபுல்லாக உச்சிக்கு போயிக்கல கூட பிள்ளை தானே, எந்த உச்சிக்கு போனாலும் ஃபுல்லாக ஃபுல்லாக தான். அது உங்கள் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன் தாயத்தை தான் உண்மையில் ஒரு அவரை பற்றி கேட்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்தது. நான் வாய்ஸன் வந்த அப்புறம் தான் பேட்டி எடுப்போம்ன்றிருந்தேன். நானும் யோசித்தேன் இன்றைக்கு அந்த நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும் யோசித்தேன் ஏன் தாயத்தை கேட்போம் வேண்டு அம்மாட்ட கேட்டால்தான் அதன் அருமை தெரியுமான்னு நினைக்கிறேன். எல்லாரோடையும் கூட நல்லா பழகுவே இருந்து யாரையுமே இந்த கூடாதுன்னு சொல்லி அப்படி இல்லை. எல்லாரோடையுமே தெரியும். நான் சொன்னேன் தானே, நான் அவரை அறு தெரிஞ்சிருந்தும் அவரை என்னோட இருந்தாலும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு கதைச்சு எந்த விஷயமும் உடனே சொல்லுவேன். எந்த கோயிலில் கண்டாலும் அண்ணான்னு உடனே வந்து சொல்லுவார். நாங்கள் அப்போ இவ்வளோ அது அவர் அந்த காலத்தில் நான் கேட்டினேன் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான சைவம் அண்ணா சைவம் அண்ணான்னு சொல்ல நல்ல ஒரு 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 நல்ல இடத்துக்கு போயிருக்கிறார். உண்மையிலே ஒரு எங்களோட ஊர்வாக அப்போ நாங்கள் எங்களோட ஊர் படியனூரால் உலக புகழ் பெறக்கில் எங்களுக்கும் சேர்ந்து சந்தோஷம் தானே என்று சொல்லிக்கொண்டு வேறு என்ன கடைசி சொல்லுங்கள். அதன் மக்கள் இவருக்கு ஆதரவு வழங்கின எல்லாருக்குமே சொன்னா நாங்கள் ஒவ்வொரு தடவை. ஆனால் அப்போ அதுக்கு முன்னே ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ 10 லட்சம் மில்லியன் 10 மில்லியன் ஓடினது வந்து இந்தியாவில் தான். இந்தியாக்கள்லாம் கூட பார்த்துருக்கினேன், இப்போ இலங்கையாக்கள் பார்த்ததை விட இந்தியாக்கள்லாம் பார்த்துருக்கினேன். உண்மையில் இந்த எந்த விஷயமும் நாங்கள் ஒரு தாயின் நாடுன்னு சொல்லி ஒரு இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த விஷயத்தையும் நாங்கள் இந்தியாவுக்கு போனால் தான் எங்களை ஒரு
ஃபேமஸ் ஆகிற அதெல்லாம் கண்ண பிள்ளைகள் அப்படி ஃபேமஸ் ஆக வந்தது. இப்போ வந்து மகன் நீ எப்போ வர்றன்னு சொன்னீங்க? மகன் நீ ரெண்டாம் தேதி வர்றேன்னு சொன்னேன். நான் கரணாலண்டா கவலைப்படுவேன், ரெண்டு நாள்ல வர்றேன்னு போனவர். அப்ப நாங்க என்ன ரெண்டு நாள் சொன்னீங்க? கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். இப்படி அங்க போனோன்னே அப்படி இன்னும் கொஞ்சம் இதுகள் கூடிட்டது வேலைகள். இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி தெரியுமாண்டு எனக்கும் தெரிஞ்சுதான் கேட்கிறேன். திரைப்பட பாடல் எழுதுகிறது இது ஒரு விஷயம் ஒன்று அவர் செய்திருக்கிறார், இன்னும் வெளிவிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். அது தெரியுமா உங்களுக்கு? அது தேவையில்லை, அது புறா விளையாட்டும். அவர் பெரிய ஒரு தயாரிப்பாளரும் பெரிய ஒரு பாடலாசிரியர் ஜுகபாரதி கூட அவருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை ஒரு நாளுமே நான் அவரை பற்றி எவ்வளோ சிறப்பாக அவர் எழுதியிருந்தவர் ஜுகபாரதி ஐயா அவர்கள் நான் பார்த்துருந்தேன். அவர்கிட்ட இதில் பார்த்துருந்தேன், அவர் எப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக எழுதியிருந்தவர். நான் அதை பார்த்தேன். ஒவ்வொரு நாளுமே அவரை நான் பிள்ளைகளை கூட பார்க்கறது ஃபேஸ்புக்கில் தானே, அவர் எங்களோட இருக்கிற டைம் நேரம் குறைவு. ஆனபடியால் நான் கூட மூன்று பேரையுமே உமார் என்ற ஆசையாக இருந்தாலும் வேற இருந்தாலும் நான் இதுகளெல்லாம் பார்த்துக்கொண்டே இருப்பேன். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நான் கவனிச்சுக்கணும்னு இருக்கிறேன். நான் அதை விழா வேண்டிய எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். சரி, இப்போ அந்த திரைப்படம் அதை நான் கேட்க போகிறது இல்லை. அதை இன்னும் பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதவணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் அதை உங்களுக்கு அந்த பாடல் உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்தது பற்றி சொல்லி எங்களை உங்களுக்கு எப்படி இருந்தது? மகனுக்கு அந்த அதான் இன்னும் அந்த அதை உறுதியாக எனக்கு சொல்லாத வகையில் இல்லை. நான் நேற்று எழுதி வச்சுட்டு போனேன். நேற்று ஒரு பாட்டு பேட்டியில் நான் பார்த்தேன். நான் அந்த விஷயம் சொல்கிறார், ஆனால் நான் பிறகு சொல்கிறான்னு சொல்கிறார். அதை அதுக்காக தான் கேட்குறேன். உங்களுக்கு கொப்பியில் ஒரு நடுப்பகுதியில் எழுதி வச்சுட்டு போனவர். அப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக எழுதி போட்டு போனவர். அப்போ என்ன வச்சு நேரம் அம்மா அப்படி ஒரு மஞ்சள் கலர் கொப்பி ஒன்று எடுங்கோண்டு அப்போ எடுத்தேன்னு சொன்னார். நடு ஒட்டி எடுங்கோண்டார் அப்போ எடுத்தேன். நான் நின்று பாட்டு ஒன்றையும் காண இல்லையேன்னு சொன்னேன். அப்போ அதில் அவர் நினைச்ச விஷயங்கள் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். நான் எனக்கு தனக்கு என்னென்ன கிடைக்க வேணும் இந்தியாவிலேன்னு சொல்லி உறுதிப்படுத்தாமல் ஒரு பேட்டியில வந்து அவர் நாங்கள் அதை என்ன படம் என்ன திரைப்படம் என்று நாங்கள் கேட்கவே இல்லை. ஆனா அது ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது மட்டும் தெரியும். இரண்டு மூன்று பாடல்கள் எழுதுற சந்தர்ப்பமும் நடிக்கிற சந்தர்ப்பமும் வருமென்ற மாதிரியும் சொல்லியிருந்தா அது என்னவோ தெரியல. அதுவும் எனக்கு நடிக்கிற சந்தர்ப்பத்தை பற்றி சொல்லலன்னு சொன்னா அதுல என்ன மாதிரி என்று அவருக்கு இது தெரியல. மற்றது இந்த பாடல் வந்து மட்டும் பரதநாட்டியம் தெரிஞ்சபடியா தெரியும். ஆனா அந்த எனக்குண்டாவது அந்த அவர் அதை சரியா சொன்னது இல்ல நடிக்கிறதுக்கு அந்த படிக்கோ பாடம் அவரோட இருக்கிற மெட்ட போய் வந்து அவர்கிட்ட சின்ன வந்து அவர் அவர் வந்து நடிக்கிறதுக்கான ஒரு ஆசை இருக்குன்றது ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஆனால் வாய்ஸன் இன்னும் சொல்லல. ஆனால் ஓரளவுக்கு அது சந்தர்ப்பங்கள் வரும் போல இருக்கு. ஆனால் அவர் தொடர்ந்து பாடலாசிரியராக தான் அவர்கிட்ட கூட இன்னாரோடையெல்லாம் பாடணும் எழுதி வச்சிருந்தவர். அதுவும் இப்போ கிட்டத்தில் ஒரு ப்ரோக்ராமும் வைக்கிறதுக்கு ரெடி ஆகின போல இருக்கு. அந்த டிஜே சிவாஜியோட சேர்ந்து செய்கிறதாக அந்த அவரும் அதை நான் பேட்டியில் பார்த்துருந்தேன். சரி அம்மா, இது இவ்வளோ நேரம் எனக்கு பொறுமையாக இவ்வளோ நேரம் போட்டி தந்ததுக்கு அழகான முறையில் அழகான தமிழில் எங்களுக்கு போட்டி தந்ததில் நன்றியை கூறிக்கொண்டு. ஏவன் ட்ராவலிங் இந்த யூடியூப் சேனல் அந்த நினைக்கிறேன் என்னுடைய சிநேகினுடைய கணவர் தான் அவர் மாறன் மணிமாறன் என்பவர் எனக்கு அது நீண்ட காலமாக தெரியும். அந்த வகையில் எங்களுடைய மாறன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி எங்களோட குடும்பம் சார்ந்த நன்றிகளை நான் மனமார்ந்த நன்றிகளாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இந்த யூடியூப் சேனலை ஆதரிக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, இவ்வளவு நேரமும் பாய்சனுடைய வீட்டில் இருந்து நான் அவருடைய அம்மா வந்து அருமையான ஒரு தகவல் ஒரு போட்டியாக தந்திருக்கிறார். நான் சும்மா ஒரு இதாக எடுப்பேன் பார்த்தா நான் நல்ல அழகான ஒரு தமிழ்லேயும் எனக்கு அந்த போட்டி தந்திருக்கிறேன். உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாய்சனை பற்றியான ஒரு முழு இதுவும் சொல்லியிருக்கிறா. உண்மையில் வாய்சன் மேலும் வளர வேணும் என்று நாங்கள் வாழ்த்தி இன்னும் பல படங்களுக்கு திரைப்படங்களுக்கு பல பாடல்கள் ஈழத்தை சம்பந்தமான பாடல்களையும் இலங்கை அதாவது எங்களோட தமிழ் சம்பந்தமான தமிழ் எங்களோட நாட்டுக்குரிய பாடல்களையும் எழுதி இலங்கை இந்தியாவில் இருக்கின்ற சினிமா திரைப்படங்களுக்கும் பாடல் எழுதணும்னு வாழ்த்து கூறி
தொடர்ந்து இந்த காணொலியை நீங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.